ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இது ஆடி மாதத்திற்குண்டான வீடியோ. இதிலையும் குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்குண்டான வீடியோவாக இதை செய்கிறோம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்திலே உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சனி, புதன், சுக்கரன் இவர்கள் ஓரளவிற்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தை நடத்துவதற்கும் தடையற்ற உங்கள் வாழ்க்கை பாதையை பார்ப்பதற்கும் பெற்றோர், பெரியோர், உற்றோர், உறவுகள் இவர்களை பயன்படுத்தி வாழுவதற்கும் பெரிய தடைகள் எதுவும் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக 4-5 இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகத்தை பொறுத்தளவு உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் வீற்றிருக்கிறார். ஆக இந்த 3 இடத்தில் சனி இருப்பது பெரிய தவறேதும் இல்லை. 3, 6, 10, 11 சனி இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக 3, 6, 11 இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆக அந்த 3 இடத்தில் இருக்கிற காரணத்தால் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, உயர்கல்விக்கு செல்ல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தீர்களானால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து கடமைகளையும் மிகச்சரியாக செய்து காட்டக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் 9 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10 இடத்திலே இருக்கிறார். கூட சூரியன், செவ்வாய். ஆக 10 இடத்தில் கிரகங்கள் இருப்பது என்பது நன்மையே. 3, 6, 10, 11 கிரகங்கள் இருந்தால் ஜாதகத்திற்கு எப்பொழுதுமே நல்ல பலம், சரியான வளம். அந்த அடிப்படையில் 9 குடையவன் 10 இடத்தில் இருப்பது என்பது தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக, அதிலும் குறிப்பாக புதிய தொழில் துவங்க காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல சிந்தனைகளும் நல்ல மனிதர்களின் தொடர்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ராசிக்கு 9 பாவாதிபதி 10 அமர்கிற போது முன்னோர்கள், பெரியோர்கள், உற்றார், உறவுகள், பூர்வீக சொத்துக்கள், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடுமனை வாங்குவதற்குண்டான வசதி வாய்ப்புகள், இப்படி அநேக இடங்களில் உங்களுடைய நல்லது நடப்பதற்குண்டான காட்சிகள் இந்த மாதத்தில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கணவன், மனைவி, குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய தடை, தாமதங்கள், கலாட்டா பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கணவன்மார்கள் தங்கள் மனைவியின் உடல்நலத்தில் சற்று கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் நெருப்பு கிரகம் நீர் ராசியில் போய் நீச்சம் பெற்று அமர்ந்து போகிற காரணத்தால் கிட்டத்தட்ட உஷ்ண வியாதிகள் அல்லது உஷ்ணம் இல்லாத குளிர்ச்சியின் காரணத்தால் வரக்கூடிய வியாதிகள் இந்த இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சில பேர்களுக்கு தொடரலாம். அடிப்படை ஜாதகம் சரியாக இருக்க பட்சத்தில் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவு துலாம் ராசினியர்கள் அநேக புதுமைகளை செய்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். தாராளமாக உங்களுடைய முயற்சி தொடரட்டும். முயற்சிகளுக்கு தகுந்த, உழைப்புக்கு தகுந்த வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை இந்த மாதம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்ற கிரக பலம் கண்டிப்பாக உள்ளது. 2 இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். 6 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகம், இயற்கை சுபகிரகம் என்றாலும் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருக்கக்கூடியவர் 2 இடத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பது, கையெழுத்து போடுவது இவைகளில் சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது என்பது நன்மை பயக்கும். நேர்களை மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்திகளில் பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.